மதிப்பிற்குரிய நட்பிற்கு வணக்கம். இது வாழும் வரலாறு. உலக நாடுகளின் விண்வெளி அமைப்புகள் நிலவின் தென்பருவத்திற்கு படையெடுப்பது ஏன்? இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் இன்னைக்குள்ள பதிவு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா, சோவியத், ரஷ்யா, சீனா ஆகிய மூன்று நாடுகள் மட்டுமே நிலவின் விண்கலன்களை பத்திரமாக தரையிறக்கி சாதனை புரிந்துள்ளன. இந்நிலையில் சந்திரயான் 3 திட்டம் வெற்றி அடைந்ததன் மூலம் இந்த பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது. ஆனால் தென் துருவத்தில் இதுவரை எந்த விண்கலமும் இறங்கியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்தியா முதன்முறையாக இப்பகுதியில் விக்ரம் லேண்டரை பத்திரமாக தரையிறக்கியுள்ளது. இதனை அடுத்து மேலும் சில நாடுகள் இப்பகுதிக்கு விண்கலன்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளன. நிலவின் எந்த ஒரு நாட்டில் விண்கலமும் கால் பதிக்காத நிலையில் நிலவின் தண்ணீர் இருக்க வாய்ப்பு இருப்பதாக கடந்த 1960களின் தொடக்கத்தில் விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். இதனிடையே 1961 முதல் 1972 ஆண்டு வரை அமெரிக்காவின் நாசா அப்பல்லோ என்ற பெயரில் பல விண்கலன்களை அடுத்தடுத்து நிலவுக்கு அனுப்பியது. இதன் மூலம் அங்கிருந்த மண் மாதிரியை எடுத்து வந்து ஆய்வு செய்ததில் தண்ணீர் இருப்பதற்கான அறிகுறி இல்லை என தெரிய வந்தது. கடந்த 2008 ஆண்டு அந்த மண் மாதிரிகளை பிரவுன் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் புதிய தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மீண்டும் ஆய்வு செய்தனர். இதில் சிறிய துகள்களுக்குள் ஹைட்ரஜன் இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் 2008 ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ நிலவுக்கு அனுப்பிய சந்திரயான் 1 விண்கலத்தில் இருந்த நாசாவின் கருவி நிலவின் தரப்பரப்பில் தண்ணீர் இருப்பதாக கண்டறிந்துள்ளதாக கூறப்பட்டது. 2009 ஆண்டின் நிலவின் தென் துருவத்தில் நடத்திய மற்றொரு ஆய்வில் தரைப்பரப்பிற்கு கீழே தண்ணீர் பனிக்கட்டி இருப்பதாக நாசா தெரிவித்தது. 1998 ஆண்டு அனுப்பிய லூனார் ப்ராஸ்பெக்டர் விண்கலமும் நிலவின் தென் துருவத்தில் தண்ணீர் பனிக்கட்டிகள் இருப்பதற்கான ஆதாரம் கிடைத்துள்ளதாக தெரிவித்தது. பண்டைய தண்ணீர் படிமங்களில் விஞ்ஞானிகள் ஆர்வமாக உள்ளனர். ஏனெனில் அவை நிலவின் எரிமலைகள், வால் நட்சத்திரங்கள் மற்றும் சிறு கோள்கள், பூமிக்கு வழங்கிய பொருட்கள் மற்றும் கடல்களின் தோற்றம் பற்றிய தகவலை வழங்கும் என கருதப்படுகின்றது. நிலவில் தண்ணீர் பனிக்கட்டி இருந்தால் அது நிலவின் ஆராய்ச்சி மேற்கொள்வோருக்கான குடிநீர் ஆதாரமாக இருக்க முடியும். மேலும் ஹைட்ரஜன் எரிபொருளை உருவாக்கவும் சுவாசிப்பதற்கான ஆக்சிஜனை உருவாக்கவும் இதை பயன்படுத்தி உருவாக்க முடியும். 1967 ஆண்டு ஐநா சபை மேற்கொண்ட விண்வெளி ஒப்பந்தம் நிலவுக்கு எந்த ஒரு நாடும் சொந்தம் கொண்டாடுவதை தடை செய்கின்றது. ஆனால் வணிக நடைமுறைகளை தடுக்க எந்த விதிமுறையும் இல்லை. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் நிலவின் ஆராய்ச்சி தொடர்பாகவும் அதன் வளத்தை பயன்படுத்துவது தொடர்பாகவும் ஒரு கொள்கையை வகுத்துள்ளது. இது தொடர்பான ஒப்பந்தத்தில் சுமார் 27 நாடுகள் கையெழுத்திட்டன. ஆனால் சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் இதுவரை கையெழுத்திடவில்லை. அப்பல்லோ உட்பட ஏற்கனவே நிலவுக்கு அனுப்பிய விண்கலங்கள் தரையிறங்கிய பகுதியில் இருந்து தென் துருவம் மிகவும் தொலைவில் உள்ளது. இப்பகுதியில் பள்ளம் மற்றும் ஆழமான அகழிகள் உள்ளன. இதில் விண்கலத்தை தரையிறக்குவது மிகவும் சிரமம். இப்பகுதியை குறிவைத்து 2019 ஆண்டு அனுப்பப்பட்ட சந்திரயான் 2 விண்கலம் கடைசி நேரத்தில் தோல்வியடைந்தது. இதுபோல் இதே பகுதியில் தரையிறங்க அனுப்பப்பட்ட ரஷ்யாவின் லூனா 25 விண்கலம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விழுந்து நொறுங்கியது. அடுத்தபடியாக அமெரிக்காவும் சீனாவும் தென் துருவத்திற்கு தங்கள் விண்கலங்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளன. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு அழகான வரலாற்று தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் ஷர்மிளா ஹென்றி. என்னாலும் உங்களுக்கு பொன்னாளாகட்டும். அதில் என்றென்னும் இன்பங்கள் மட்டும் நிறைந்திருக்கட்டும். நன்றி.